நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில எப்படா நடக்கும் அப்படின்னு ஆவல எதிர்பார்க்கிற சில விஷயத்த பத்தியோ இல்ல இப்படி ஒரு விஷயம் நடந்துராதா அப்படின்னு ஏங்குற சில விஷயத்த பத்தியோ தனியா இருக்கும்போது கற்பனை பண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டுப்போம் அப்படி தனியா உட்காந்து கற்பனை பண்ணும்போது என்னைக்காவது உங்களுடைய மரணத்தை பத்தி யோசிச்சு சந்தோஷப்பட்டிருக்கீங்களா நான் இதுக்கு என் மரணத்தை பத்தி நெகட்டிவா யோசிக்கணும் அதுவும் எவனாவது மரணத்தை பத்தி யோசிச்சு சந்தோஷப்பட்டுப்பானா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல பல பேர் காசு கொடுத்து போய் தன்னோட மரணத்தை பத்தி யோசிக்கிறதுக்கான வகுப்புகள் எல்லாம் அட்டன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஸ்டாய் மெமெண்டோ மோரி அல்லது மெடிடேட் ஆன் யுவர் மார்டாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய மரணத்தை பற்றின தியானத்தை தினந்தோறும் பண்றது மூலயமா நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையாக மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க வரலாற்றில் பல மன்னர்கள் இந்த பிலாசபியை ஃபாலோ பண்ணி தான் ஒரு நல்ல ஆட்சியையும் நடத்தியிருக்காங்க நம்முடைய மரணத்தை பற்றி யோசிக்கிறது எந்த விதத்துல பாசிட்டிவ் அது நமக்கு அப்படி என்ன நல்லது செஞ்சிட போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த உலகத்திலேயே சிறந்த விருதுகளோட பேரெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு உங்கள்ட்ட கேட்டா அதுல கண்டிப்பா நோபல் பரிசு அப்படின்ற வார்த்தை இடம்பெறும் அப்படிப்பட்ட நோபல் பரிசு எப்படி உருவானது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அல்ஃபர்டோ நோபல் தன்னோட இளம் வயதில் கட்டுமான தொழில் பண்ணிட்டு இருக்காரு அப்ப அவருக்கு கீழே வேலை பார்த்த சில பேர் பாறைகளை உடைக்கிறதுக்கும் மலையில குகை போடுறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறத அவர் கவனிக்கிறார் இந்த பாறைகளை உடைக்கிறதுக்கு மலையில குகை போடுறதுக்கு ஒரு நல்ல கருவியை கண்டுபிடிச்சா என்ன அப்படின்னு அவருக்கு ஒரு ஐடியா தோணுது அப்போ பல ஆராய்ச்சிகள் பண்றாரு அதன் மூலியமாக அவர் கண்டுபிடிச்ச ஒரு வெடிப்பொருளோட பேர் தான் டைனமெட் ஒரு நாள் காலையில் நியூஸ் பேப்பர் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்போ அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் கிடைக்கிது நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் அவரோட போட்டோவை போட்டு மரணத்தின் வியாபாரி மறைந்தான் அப்படின்ற தலைப்புல அல்போடோ நோபிள் இறந்து போயிட்டதாகவும் இந்த உலகத்துலேயே அதிக பேரை கொண்டது அவர் தான் அப்படின்னும் அவர் செத்து போயிட்டதுனால இதுக்கப்புறம் டைனமெட் மாதிரியான கொலை கருவிகள்லாம் கண்டுபிடிக்கப்படாது அப்படின்னு எழுதியிருக்கு இதை பார்த்தோன்னா ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறாரு நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் டைனமேட்டை கண்டுபிடிச்சோம் ஆனா நம்ம செத்ததுக்கு அப்புறம் இந்த உலகம் நம்மளை பத்தி தான் பேசுமா அப்படின்னு டிப்ரஸ் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறாரு தான் சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் பயன்படுத்தி ஒரு அறக்கட்டளையை உருவாக்குறாரு அந்த அறக்கட்டளை மூலியமாக உலகத்தின் உயர்வுக்காக உழைக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் பரிசு தரணும் அப்படின்ற முடிவு எடுக்கிறாரு அப்படி உருவான பரிசு தான் நோபல் பரிசு அல்போடோ நோபல் அப்படின்ற ஒரு நபர் தன்னோட மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கைய தவறுதலா பார்த்ததன் மூலியமா உருவானது தான் இந்த உலகத்திலேயே தலைசிறந்த பரிசான நோபல் பரிசு டாக்டர் ஜான்சன் கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப சரியா யோசிக்கிற நபர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு நாளைக்கு காலையில தூக்குல தொங்க போறோம் அப்படின்னு தெரிஞ்ச தூக்கு தண்டனை கைதி தான் உலகத்திலேயே சரியா யோசிக்கிற ஆளு அப்படின்னு அதே மாதிரி அலெக்சாண்டர் தி கிரேட் தன்னோட கடைசி போருக்கு அப்புறம் தான் சாக போறோம் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சது அப்போ ரொம்ப சரியா ஒரு விஷயத்தை யோசிக்கிறார் தான் செஞ்ச ஒரு தப்ப இந்த உலகத்துல யாருமே செஞ்சிடக்கூடாது அப்படின்ற நல்ல எண்ணத்துல தன் பக்கத்துல இருந்த எல்லாம் ஒரு விஷயத்த சொல்றாரு என்னோட இறுதி ஊர்வலத்துல என்னோட கைகள் ரெண்டும் சவப்பட்டிக்கு வெளியில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க உலகத்தையே ஆண்ட மன்னனான அலெக்சாண்டர் போகும்போது வெறுங்கையோட தான் போறான் அப்படின்னு இந்த உலகம் உணரட்டும் அப்படின்னு சொல்றாரு அவர் சொன்ன மாதிரியே அவரோட இறுதி ஊர்வலமும் நடைபெறுது அந்த இறுதி ஊர்வலத்திலிருந்து பல தத்துவ மேதாவிகளும் அறிஞர்களும் உருவாராங்களாம் அதுக்கு முக்கிய காரணம் அவங்க எல்லாம் அலெக்சாண்டரோட இறுதி ஊர்வலத்தை பார்த்ததுனால இல்லை தங்களுடைய மரணத்தை கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டதுனால தான் நம்மளும் சாகும் போது எதையும் கொண்டு போறது இல்லையே அப்படின்னு யோசிச்ச ஒரு செயலினால தான் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் எளிமையாக சொல்லணும்னா நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போறோம் அந்த டாக்டர் நம்மளை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கேன்சர் இருக்கு இன்னும் சில நாட்களில் நீங்க இறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ அந்த கொஞ்சம் நாட்களை நம்ம எப்படி வாழ்வோம் நம்ம குடும்பத்தோட எப்படிப்பட்ட நேரத்தை செலவழிப்போம் இந்த உலகத்துக்கு எப்படிப்பட்ட அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிட்டு போவோம் ஆனால் இப்போ நம்ம எல்லாரும் ஏன் அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழலை ஏன்னா நம்ம எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ஞாபகப்படுத்திக்காதனால தான் நம்ம எப்போ பிறந்தோமோ அப்பையிலிருந்தே சாக ஆரம்பிச்சிட்றோம் நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு புத்தகம் மாதிரி தான் அதோட முதல் அட்டையில் நம்முடைய பிறப்பை பற்றி எழுதியிருக்கும் கடைசி அட்டையில் நம்முடைய இறப்பை பற்றி எழுதியிருக்கும் அது ரெண்டியுமே நம்மளால் மாற்ற முடியாது ஆனால் அதுக்கு நடுவில் இருக்கிற தாள்கள் வெறும் வெள்ளைத்தாள்கள் அதில் எழுதுகிற வார்த்தைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கை அதில் ஒரு வார்த்தையை எழுதுறதுக்கு முன்னாடி நம்முடைய மரணத்தை பற்றியும் மரணத்துக்கு பிறகு இருக்கிற ஒரு வாழ்க்கையை பற்றியும் நினச்சிட்டு எழுதணும்னா அதில் எழுதப்படுற வார்த்தைகள் எல்லாமே இந்த உலகத்துக்கு பயனுள்ள வார்த்தைகளாக இருக்கும் எப்போ நம்ம மரணத்தை பற்றி யோசிக்கிறோமோ அப்போவே நம்ம எடுக்கிற முடிவுகள் சரியான முடிவுகளாகவும் சந்தோஷமான முடிவுகளாகவும் இருக்குது எப்போ நம்ம மரணத்துக்கு பிறகு இருக்கிற ஒரு வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறோமோ அப்போவே நம்ம எடுக்கிற முடிவுகள் அறம் சார்ந்த முடிவுகளாகவும் சுயநலமற்ற முடிவுகளாகவும் அமையுது அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் மெடிடேட் ஆன் யுவர் மார்டாலிட்டி நம்மளுடைய மரணத்தை பத்தின தியானத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யணும் அப்படி செய்கிறது மூலயமா சரியான சந்தோஷமான அறம் சார்ந்த வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க